நமஸ்தே பென் சொ நமஸ்கார் ஓகே இன்றைக்கி வந்து மத்தியமாலருந்து பார்ட் டூ அதாவது சாரி பார்ட் ஃபைவ் பேப்பர் டூவில் இருந்து ஒரு சம்மரி அதாவது கிசி ஏக் பார்ட்கா சாராம்ஸிலேக்கியே பத்து மார்க்கு ஸோ சீதாஜிக்கா துக்கு சீதாஜியோட துக்கம் அப்படின்ற தலைப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சம்மரி சாராம்ஸ் வந்து எழுத போகிறோம் ஓகே அதாவது ராமரோட கட்டளையை கட்டளையால் லக்ஷ்மி அது லக்ஷ்மண் வந்து சீதாக்கும் ஜங்கலுமே லேகையா அப்போது சீதையை வந்து காட்டுக்கு கூட்டு போகிறாருமா காட்டுக்கு கொண்டு போகிறாரு யார் லக்ஷ்மண் அப்போது ஜங்கலுக்கு வந்து சுந்தரத்தா சே சி சீதா வந்து குஷ்தி அப்போது ஜங்கல் வந்து அந்த காடு வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்த்துட்டு சீதா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தப் தப்பு லக்ஷ்மண்ணை சீதாஜி சேர்க்கஹா அப்போது லக்ஷ்மன் வந்து சீதா சீதா அதாவது அவனோட பாபிஜின்னு வச்சுக்கேன் ம் அவனோட அண்ணி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க கஹா கி ஸ்ரீ ராம்னே ஆப்கோ ஜங்கல்மே சோடு அணைக்கு அக்னா தீஹ ஸ்ரீ ராமர் வந்து உங்களை வந்து இந்த காட்டிலே விட்டுட்டு வர சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காரு எனக்கு அப்படின்னு சொல்கிறார்ம்மா ஆப் மூஞ்சி அயோத்தியா வாபஸ் ஜானாக இப்போ எனக்கு வந்து உங்களை இந்த காட்டில் விட்டுட்டு அயோத்தியா திரும்ப போகணும் அப்படின்னு சொல்கிறார்ம்மா யாரே லக்ஷ்மண் யூன்கர் சீதாவுக்கோ படா துக்குவா இதை கேட்டவுடனே சீதைக்கு ரொம்ப துக்கமாகிடுச்சு அப்போது வேதனையாகிட்டு உஷ்ணே சோச்சாக்கி கே மேரி பாக்யமே சுக் நகி அவங்க கேட்குறாங்க என்னோடய வா என்னோட பாக்யம் என்னன்றது என்னோடய விதியில் புரியுதமாக என் சந்தோஷமே எதுவுமே இல்லையா எல்லாமே துக்கமே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க உஸ்கே பாது சீதானே லக்ஷ்மண்ஸே பூச்சா அது இல்லாமல் சீதா கிட்டே வந்து சீதா வந்து லக்ஷ்மன் கிட்டே இன்னொன்று கேட்குறாங்க இஸ் கவுன் மேரி ரக்ஷா கரேகா இந்த ஜங்கல் இந்த காட்டில் வந்து என்னை யார் பார்த்துப்பாங்க என்னை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கம்மா கவுன் மேரி ரக்ஷா கரேகானா என்னை யார் பார்த்துப்பாங்க எனக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தப்பு லக்ஷ்மண்ணே லக்ஷ்மண் என்ன சொல்கிறார்னா அதாவது கஹா கி பாஸ்கே வால்மீகி கே ஆஸ்ரம் ஏ அதாவது பக்கத்தில் வந்து ஒரு வால்மீகி இருக்கார்லம்மா ரிஷி முனி அவரோட ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்தில் போயிட்டு டஹரி அப்படின்னா நீங்கள் தங்குங்க அப்படின்னு சொல்கிறார்ம்மா ஏக சுன்கர் சீதானே லக்ஷ்மண் சே கஹா கி பிரஜாக்கி பலாய்க்கேலேயே ஸ்ரீராம்னே ஐசாக்கியாஹ அதாவது மக்கள் சந்தோஷத்துக்காக ரா ஸ்ரீராம் இந்த மாதிரி பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்குறாரு புரியுதாமா லக்ஷ்மண் கேட்டார் அப்போ முஜை இஸ் பாத் கா துக் எனக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கீ ஆர்த்தி சமயம் உன்கோ நகி தீக் சக்கி நான் வரும்போது கூட அந்த ஸ்ரீராமை பார்க்காமே வந்துட்டேன் நான் பார்க்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க ஓகேவா ஜெயஹிந்த்